வணக்கம் மாணவர்களா, இன்றைக்கி 9ஆம் வகுப்பு இயல் 3ல் இருக்கிற மதிப்பீடு பார்க்கலாங்களா? இப்போ தான் எங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் வினா: பொருந்தாத இணை எது? ஈர்கோல் எருது கட்டி, திருவாரூர் காரிகையூர், ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு, பட்டிமன்றம் பட்டி மண்டபம். இதில் தவறானது வந்து பொருந்தாத இணை வந்து திருவாரூர் காரிகையூர். அடுத்து: முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. அப்படின்னா பாருங்க, தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். பின்வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர். இதில் வந்து 4 இருக்குது, இல்லை 3வது 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுக்குது, தப்பு. 8, 10 ஆகிய எண்களுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும். ஐம்பெருங்குழு என் பெயரையும் இச்சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கண நூல் தொகை சொற்கள். சொற்றொடர்களை முறைப்படுத்துக. இதில் வந்து ஏறு தொழுவுதல் என்பது தமிழ் அகராதி தழுவி பிடித்தல் என்கிறது. இதில் பாருங்கள், தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. இதுதான் வந்து முதல் ஒன்று. ஆஇ. அடுத்து குருவினால், குருவினா சிறுவினா வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அடுத்து நெடுவினா: ஏறு தழுவுதல் தமிழர்களின் அறச்செயல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரிக்க. இந்த இதனோட விடை வந்து நான் நோட்டு புத்தகத்தில் எழுதியிருக்கேன், நீங்களும் இன்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. பாருங்கள், நெடுவினா: ஏறு தழுவுதல் அப்படின்னு அந்த வினா படித்தாச்சு இல்லையா, விடை படிக்கலாங்களா? இளைஞர்களின் வீரம், வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளம் படுத்தப்பட்டவை மாடுகள். முல்லை மற்றும் மருத நிலங்களில் கால் கொண்டு தமிழர் தம் வாழ்வோடு பின்னி பிணைந்து பண்பாடாக்கியுள்ளது ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு, இளைஞர்களின் வீரத்தை பெருமிதப்படுத்தும் பண்பாட்டு நிகழ்வு. அடுத்து வன்மமும் போர் வெற்றியும்: மேலை நாடுகளில் ஒன்றான ஸ்பெயினில் காளைச்சண்டை தேசிய விளையாட்டாக கொண்டாடப்படுகிறது. அதில் காளையை அடக்கி கொள்பவனே வீரனாக கருதப்படுவான். அவ்விளையாட்டில் ஆயுதங்களை பயன்படுத்துவர். அடுத்து காளைகளை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் காளை கொல்லப்படுவதும் உண்டு. மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காளை விளையாட்டு மனிதனுள் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் வெற்றியையும் வெளிப்படுத்துவது போல் இருக்கிறது. அன்பும் வீரமும்: தமிழகத்தில் நடைபெறும் ஏறு தழுவுதல் காளையை அடுக்குபவர்கள் எந்த ஆயுதமும் பயன்படுத்துவது கூடாது. நிகழ்ச்சியின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்வர். அடக்க முடியாத காளைகளும் உண்டு. எனவே காளைகளும் வெற்றி பெறத்தக்கதாக கருதப்படும். அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் இவ்விளையாட்டில் காளையை அரவணைத்து அடக்குபவதே வீரனாக போற்றப்படுவர். இதோட விடை இவ்வளோதான், 2வது கேள்வியோட விடை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.